அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரஸி அக்டோபர் 28 நவம்பர் 3 வாரத்துக்கான தலையங்கம். விலைவாசி விஷம்போல் ஏறுகிறது, மோடி அரசு தூங்குகிறது அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு. இப்போ இந்த செப்டம்பர் மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, செப்டம்பர் 9வது மாதம், 9 மாதங்கள்லேயே மிக அதிகமான விலை உயர்வுங்கிறத செப்டம்பர் மாதம் பார்த்தோம். கிட்டத்தட்ட 5.5%. அதுக்குள்ள உணவுப் பொருட்கள் விலை உயர்வு அப்படின்னா அது வந்து 9.2% கிராஸ் பண்ணிடுச்சுங்கிற தகவல் இருக்கு. ஏன் உணவுப் பொருட்கள் விலை உயர்வை பற்றி நம்ம வந்து கூடுதலாக கவலைப்பட வேண்டி இருக்குன்னு சொன்னா, பெரும்பாலான இந்தியர்கள் வந்து அவங்களுடைய வருமானத்துல கிட்டத்தட்ட சரிபாதி உணவுப் பொருட்களுக்காக செலவழிக்கிறாங்க. ஏற்கனவே வருமானத்துல பாதி வந்து உணவுப் பொருளுக்கு தான் செலவழியுதுங்கிற சூழல்ல உணவுப் பொருட்களுடைய விலை வந்து இவ்வளவு செங்குத்தாக ஏறும்போது அது பெரும்பாலான மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். உணவுப் பொருட்கள்ல குறிப்பாக வந்து காய்கறிகளோட விலையை பார்த்தோம்னு சொன்னா, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இது மூணு தான் வந்து இந்தியாவில பல மாநிலங்கள்ல இருக்கிற மக்கள் பெரும்பாலும் சாப்பிடக்கூடிய ஐட்டம். தக்காளியினுடைய விலை 42.4% உயர்வு, வெங்காயத்தோட விலை வந்து 66.2% உயர்வு, உருளைக்கிழங்கோட விலை வந்து 65.3% உயர்வு அப்படின்னாக்க எப்படி இருக்கும் சாதாரண மக்களுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கான காரணங்கள் அப்படிங்கும் போது, அரசு தரப்பும் சரி, அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்களும் சரி, கிளிப்புள்ள மாதிரி பருவநிலையில வந்திருக்கக்கூடிய மாற்றம், காலநிலை மாற்றம் இந்த விஷயத்த சொல்றாங்க. அது வந்து ஒரு காரணியாக கூட இருக்கலாம். ஆனா அதுதான் பிரதான காரணம்னா, இந்த பருவநிலை மாற்ற பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு முன்னால வருஷா வருஷம் ஏதாவது 2-3 காய்கறியோட விலை வந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்துல உச்சத்தை தொடும். அந்த விலை உயர்வின் காரணமாக அதுல வரக்கூடிய காசெல்லாம் வந்து பெரிய வணிகர்கள் அல்லது மொத்த வியாபாரிகளோட பாக்கெட்டுக்கு போகும். இது வந்து வருஷா வருஷம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்தான். அதனால இந்த விலை உயர்வுக்கு பருவநிலை மாற்றத்தை மட்டும் சொல்வது பொருத்தமான காரணமாக இருக்காது. சரி, வெஜிடபிள்ஸ கூடுங்க, ஏதோ பருவநிலை மாற்றம்னு சொல்றாங்க, ஒரு வாதத்துக்கு கூட அதை வச்சுக்கலாம். ஆனா இதர விஷயங்கள், இப்ப வந்து சமையல் எண்ணெய், குறிப்பாக வந்து பாம் ஆயில், அதனுடைய விலை வந்து 45% கடந்த 3 மாதங்கள்ல 45% அதிகரித்து இருக்கிறதுங்கிறத பாக்குறோம். ஏன் பாம் ஆயில் விலைய தனியா சொல்ல வேண்டி இருக்குன்னா, அது வந்து சமையலுக்கு பயன்படுத்துவது மட்டுமல்ல, இதர சில விஷயங்கள், சோப்பு தயாரிக்க, காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்க நம்ம வந்து பயன்படுத்துறோம். அதனால சோப்போட விலை, காஸ்மெட்டிக்ஸோட விலை அதுவும் வந்து அதிகரிக்கிறது. நுகர்வோர் தான் வந்து அந்த ஏற்றத்தையும் சுமக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இதுல சொல்ல வேண்டியிருக்கு. மருந்துகள் விலைய பாத்தீங்கன்னு சொன்னா, அத்தியாவசிய மருந்துகளோட விலைக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஒரு உச்சவரம்பு இருக்கு. ரொம்பவும் நம்மெல்லாம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால பல கட்ட போராட்டங்கள் நடத்தி தான் இந்த மாதிரி அதை கண்ட்ரோலுக்குள்ள வைக்கணும். பிரைஸ் கண்ட்ரோல்ங்கிற ஒரு ஏற்பாடு அத்தியாவசிய மருந்துகளுக்கு இருக்கு. ஆனா இப்ப சமீபத்துல அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா, அத்தியாவசிய மருந்துகளுடைய விலைய ஒரு அந்த உச்சவரம்பை தாண்டி ஒரு 50% வரை உயர்த்தி கொள்வதற்கான அனுமதியை வழங்கியிருக்கு. என்ன மாதிரியான மருந்துகள்னு சொன்னா, ஆஸ்துமா, டிபி, தலசேமியா, அதே போல மிக முக்கியமான ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகள், இதனுடைய விலையை வந்து அதிகரித்து கொள்ளலாம் அப்படிங்கிற அனுமதியை அரசாங்கம் வழங்கியிருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த விலை உயர்வை அனுமதிக்காவிட்டால் மருந்து கம்பெனிகள் நஷ்டமடையும் அப்படிங்கிற காரணத்தை அரசு சொல்லுது. அப்போ பெரிய பெரிய ஃபார்மா இண்டஸ்ட்ரி வந்து நஷ்டமடையும்ங்கிறத பத்தி கவலைப்படுகிற அரசாங்கம், இந்த விலை உயர்வால் பாதிக்கப்படுகிற மக்களை பற்றி ஏன் கவலைப்பட மறுக்கிறதுங்கிற முக்கியமான கேள்வியை இந்த தலையங்கம் நமக்கு முன்னால எழுப்புது. வரி விதிப்பின் மூலமாக மக்களை கசக்கி பிழிவது அப்படின்னா, விலைவாசியோட நம்ம சேர்த்து பார்க்கும் போது பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலை உயர்வு, இதை வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல சொல்ல வேண்டி இருக்கு. ஏன்னா ஏப்ரல் மாதம் துவங்கி சர்வதேச கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கிறது, ஒரு 18% வரைக்கும் விலை குறைஞ்சிருக்கு. கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் கூட சில்லறை விலையில நாம வாங்கக்கூடிய பெட்ரோல், டீசல் இந்த மாதிரியான பெட்ரோலிய பொருட்களுடைய விலை குறையவில்லை. இதை வந்து அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய வருமானமாக பார்க்கிறது. அந்த அது சம்பந்தமான ஒரு புள்ளி விவரத்தை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். 2022-23 இந்த ஒரு வருஷத்துல மட்டும் மத்திய அரசு பெட்ரோலிய பொருட்கள் மீது போட்ட வரி, செஸ், ராயல்டி, டியூட்டி, இது எல்லாத்தையும் கணக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருஷத்துல அரசுக்கு கிடைத்த வருமானம்ங்கிறது வந்து 3,00,000 கோடி ரூபாய். இது ஒரு வருஷத்துல மோடி ஆட்சிக்கு வந்த 2014 நம்ம கணக்கு பார்த்தோம்னு சொன்னா,
26.74 லட்சம் கோடி பெட்ரோலிய பொருட்கள் மீது அரசு விதித்த பல்வேறு விதமான வரிகள் செஸ் நம்ம சொன்ன அந்த பட்டியலை கூட்டி பார்த்தால் 26.74 லட்சம் கோடி அரசுக்கான வருவாயாக பெட்ரோலிய பொருட்கள் மீதான வரிகளால் மட்டும் வந்திருக்கிறது. பெட்ரோலிய பொருட்கள் வந்து விலையேறினா இயல்பாகவே போக்குவரத்து செலவு அதிகரிக்கும். அப்ப அந்த போக்குவரத்தின் மூலமாக வருகிற அத்தியாவசிய பொருட்கள் உணவுப் பொருட்களோட விலையும் அதிகரிக்கும். அதனால இந்த பெட்ரோலிய பொருட்கள் விலை உயர்வுங்கிறது மல்டிப்ளையர் இஃபெக்ட் சங்கிலி தொடர் போன்ற பாதிப்புகளை உருவாக்கும்ங்கிறத தொடர்ச்சியா நம்ம வந்து சிபிஎம் சார்பாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம். காய்கறியோட விலை உயர்வு, சமையல் எண்ணெய், பருப்பு விலை உயர்வுக்கெல்லாம் இதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. இதுக்கு நடுவில் ஆர்பிஐ சில நடவடிக்கைகளை எடுத்தது. இப்போ தலையங்கத்தில் அது சம்பந்தமான விவரங்கள் இருக்கு, விவரங்களுக்குள்ள நான் போகலை. ஆனால் அவங்க எடுத்த நடவடிக்கையும் வந்து போதுமானதாக இல்லை. மக்களுடைய நலனை மனதில் வைத்து எடுத்ததை விட கார்ப்பரேட்டுகளுடைய நலனை மையமாக வைத்து தான் ஆர்பிஐயினுடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறதுங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை சுட்டி காட்டினா போதும் நான் நினைக்கிறேன். தலையங்கத்துல வேற சில புள்ளி விவரங்கள் விஷயங்கள் ஆர்பிஐயினுடைய நடவடிக்கை பற்றி இருக்கு. இந்த விலை உயர்வை குறைப்பதற்காக அரசாங்கம் ஏதாவது கொள்கைகளை பின்பற்றுகிறதா அப்படின்னா அவங்க சொல்லுகிற எந்த கொள்கையும் உருப்படியா இல்லை, குப்பையாக இருக்கிறது அப்படிங்கிறதா நம்ம பார்க்கிறோம். ஒரு ஒட்டுமொத்தமான பார்வையோடு ஒரு கட்டுப்பாட்டை விலை உயர்வின் மீது கொண்டு வருவதற்கான ஒரு கொஹரண்டான ஒருங்கிணைந்த கொள்கை அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கிட்ட இல்லை. நீங்க உடனடியாக அவங்க என்ன பண்ண முடியும்னாக்க இருக்கிற சட்டத்தை பயன்படுத்தி அத்தியாவசிய பொருட்களை பதுக்குகிற பதுக்கல்காரர்கள் கள்ளச்சந்தைக்காரர்கள் மேல நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாதா, அந்த மாதிரியான நடவடிக்கைகள் கூட அரசு எடுப்பதாக நமக்கு தெரியலை. இன்னொன்று அவங்க என்ன பண்ண முடியும்னாக்க பொது விநியோக முறையை அவங்களால பலப்படுத்த முடியும். ஒரு பக்கம் விலையை குறைக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் இந்த விலை உயர்வை சாதாரண மக்கள் சமாளிப்பதற்கு ரேஷன் கடைக்கு தான் போவாங்க. அப்ப ரேஷன் கடையில கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் கிடைப்பதும் மலிவு விலையில் கிடைப்பதும் மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு மலிவு விலையில இந்த பொருட்களை கொடுப்பதும் தேவைப்படுகிற விஷயம். இது வந்து ஒன்றிய அரசு தாராளமாக செய்ய முடியும், அதை செய்யணும். அதே போல அத்தியாவசிய மருந்துகள் அதுக்கு வந்து விலை உயர்வுக்கான அனுமதியை ரத்து செய்து அந்த விலைகள் மீதான ஒரு கட்டுப்பாடு என்பதை ஒன்றிய அரசு தொடர்ந்து கடைபிடிக்கணும். இதையும் தாண்டி மக்கள் அதிகமாக செலவழிக்கிறது வந்து கல்விக்காக, சுகாதாரத்துக்காக. இது ரெண்டுமே வந்து தனியார் மயம் அதிகரிக்க அதிகரிக்க இதற்கான கட்டணம் செலவுகள் அதிகரித்து கொண்டு வருகிறது. அதனால கல்வி மற்றும் ஹெல்த் இந்த சேவைகள் வந்து முடிஞ்ச வரைக்கும் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக செய்வதற்கான முயற்சியை அரசு செய்யணும். அதே போல முக்கியமான உணவுப் பொருட்கள் அதெல்லாம் வந்து உற்பத்தி செய்வதில் நம்முடைய நாடு வந்து தன்னிறைவு சுயசார்பு அடைவதற்கான கொள்கைகளை அவங்க கொண்டு வரணும். உணவுப் பொருள்னா முக்கியமாக சமையல் எண்ணெய், பருப்பு வகைகள், இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க நிச்சயமாக செய்யணும். அதனால அரசு உடனடியாக செய்யக்கூடிய நடவடிக்கைகளை தலையங்கம் வந்து கடைசியாக பட்டியலிடுது. நீங்கள் வந்து இதை கேட்கக்கூடிய வீடியோ கேட்கக்கூடியவர்கள் பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பீப்புள்ஸ் டெமோக்ரஸி தலையங்கத்தில் எப்போவுமே பிரச்சனைகள் மட்டும் சொல்லிட்டு நிற்கிறது கிடையாது, அதற்கான தீர்வுகள். அதனால் இப்போ நீங்கள் கடைசியாக நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் விலைவாசியை கட்டுப்படுத்த குறைந்தபட்ச நடவடிக்கைகள் ஒன்றிய அரசு என்ன எடுக்க முடியுங்கிற விஷயங்கள் இருக்குது. இதை செய்யறத விட்டுட்டு வீரவசனம் பேசுவது, வாயில் வடை சுடுவதுங்கிறது நிச்சயமாக விலைகளை குறைக்காது. நமக்கு இப்ப தேவைப்படுவது அரசு சார்பில் நடவடிக்கை எடுப்பதுதான், ஆக்ஷன் என்பதுதான் தேவை, வீரவசனம் அல்ல அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்.